ஒரு நபர் அவர் என்ன செஞ்சாரு, இந்த மாதிரி வந்து நான் காத்து கருப்பை விரட்டுவேன், சூனியம் வைப்பேன், எடுப்பேன்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்து மனநோய் பிடித்தாளர்களுக்கு நான் கிறுக்க தெளிய வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயும் அந்த மக்கத்து காப்பீர்கள் என்ன பண்றாங்க, இங்க ஒரு கிறுக்கு இருக்கு, அவர்கிட்ட போய் அவரை போய் ஓதி பாருங்கட்டாங்க. அப்போ வந்து யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, முகமதுன்னு ஒருத்தவர் இருக்காரு, இப்படி சுத்திட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை காட்டி விட்டாங்க. அவர் வர்றாரு, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாரு. முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி வந்து பார்த்து, நீங்கள் தான் முகமதா? ஆமாம், கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்காமல், என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கையை நீட்டுங்க, உங்களுக்கு நான் ஓதி பார்க்குறேன். ஓதி பார்த்தா அல்லாஹ் நானு தான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சரி செய்வான் அப்படின்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு கையை நீட்டுங்க அப்படின்றாங்க. அவர் ரெண்டு கையை நீட்டுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு அந்த துவக்க துவா ஓதுறோம்ல உரையில், அல்லாஹ் யாரை நாடுனானோ அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும் உரியது, அவன்கிட்ட தான் உதவி தேடுறோம், அவன் யார் அவன் நேர்வழியை செலுத்த நாடி விட்டானோ அவரை வழி எடுப்பவர் யாரும் இல்லை, யார் அல்ல வழி எடுத்துட்டானோ அவரை நேர்வழி காட்டுவர் யாரும் இல்லை அப்படின்ற அந்த வாசகங்களை சொன்னவனையும் அவருக்கு அப்படி ஸ்டக் ஆகிட்டார். சென்னாயி திரும்ப சொல்லுங்க அப்படின்றாரு. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வாசகத்தை சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்றாரு. மறுபடியும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னவனே அந்த சூனியக்காரராக வந்தவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பல ஊர்களுக்கு நான் போயிருக்கிறேன், எவ்வளவோ கவிஞர்களை நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ ஜோதிடர்களை நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ பிழைய பழம் தின்று கொட்டை போட்டாலெல்லாம் பார்த்த ரேஞ்சில் சொல்கிறாரு, இவர்களெல்லாம் பார்த்துருக்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னீர்களே இந்த வார்த்தை, இந்த மாதிரியான வார்த்தையினுடைய பவர் நான் இதுவரைக்கும் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த வாசகங்கள் கடலினுடைய ஆழத்தையும் தொட்டுவிடக்கூடிய அளவிற்கு ஆற்றலுடைய வாசகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கையை நீட்டுங்கன்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை வச்சு சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி போகிறேன் சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். இப்படி டெஸ்ட் பண்ண வந்தவன்னா இஸ்லாத்தை தெளிவு வந்துகிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற நபியை கிறுக்காக்காம விடமாட்டாங்க உங்களுக்கு, இப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரை கிறுக்காக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, மனநோய் வந்துருச்சு என்று சொல்வார்களே. ஆனால் இது எவ்வளோ பெரிய அபாண்டம், இப்படி ஒரு மனநோய் பிடித்தவரை அல்லாஹ் தன்னுடைய தூதராக்கி வச்சிருக்கிறான். யூதர்கள் வந்து சூனியம் வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை கிறுக்காகக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறானே, சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான், அவனால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறானே, 6 மாதம் லூஸ் ஆகிட்டானே, வெற்றி தானே அது. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யின்னு சொல்ல வர்றீங்களா, என்ன சொல்ல வர்றீங்க என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்தியம்னு நாங்கள் சொன்னோமா, மனநோயாளி நீங்கள் தான் சொல்கிறீங்க, வேற என்ன ஆச்சு, கொஞ்சம் பேதளிச்சிருந்தாங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாயா, பைத்தியம் கிறுக்கு மனநோயின்னு மட்டும் சொல்ல மாட்டாயா, வேற எல்லாத்தையும் சொல்லிடுவாயா, ஒருத்தன் திருடிட்டான், திருடன் மட்டும் சொல்ல மாட்டார், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் வந்து அடுத்தவருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் அப்படியே எடுத்தவர், அதுக்கு பேர் தானே திருடன்னு நான் ஒரு வார்த்தையில சொல்ல நீ விளக்கமா சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடந்துச்சு, என்ன செய்கிறோம், என்ன யார் வீட்டுக்கு போனோம் என்று தெரியாம 6 மாசம் அலைஞ்சாங்கன்னு நீ சொல்ற, அது என்ன அர்த்தம், பைத்தியம்னு அர்த்தம், நீ பைத்தியம்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்ற, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தவில்லை, நீங்க தான் இழிவுபடுத்த, யார் இழிவுபடுத்துறா, அதை நீ நம்புறிய, நீ தான் இழிவுபடுத்துற, நாங்கள் அதை நம்பல, அது பொய் என்று சொல்கின்றோம், அது கட்டுக்கதை என்று சொல்கின்றோம், இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கின்றன, திருமறை குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில் இருக்கின்றன, அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றோம் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வச்சாங்க என்று சொல்வார்களே. ஆனால் அப்படி வைத்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக எவன் சொல்லானோ அவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் மறுத்துவிட்டான். இந்த திருமறை வசனத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த ஹதீஸ் வந்து திருமறை குர்ஆனுக்கு முரண்படுறதுனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதான். அஸ்ஸலாமு அலைக்கும், முடிச்சுக்காட்டிலேருந்து வந்துருங்க. இது நம்ம தௌஹீத் ஜமாத் இல்லாத பள்ளிகளுக்கு போகும்போது நம்ம மற்ற பள்ளிகளில் தொழுகிற மாதிரி இருக்குது. நம்ம தொழுகிறக்கு வேண்டிய பள்ளி நம்ம எந்த பள்ளியில் தொழுகணும், யாருக்கு முன்னாடி தொழுகணுங்கிற ஒரு வரைமுறை சொல்லி சொல்லுங்க.
சகோதர அவர்களுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிகள் இருக்கக்கூடிய ஊரில் பிரச்சனை இல்லை, தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிகள் இல்லாத இன்ன பிற இடங்களில் சுனத் ஜமாத் பள்ளிகள்லாம் இருக்குது, அங்கே போய் தொழுகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுகின்றது, அங்கே போய் தொழுகலாமா, அங்கே தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா என்ற ரீதியில் அவர் வந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தார். அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு உரியன என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானால், அது பள்ளிவாசலாக இல்லையான்றதை அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சுருந்தா தான் அது பள்ளிவாசலாக கருதப்படும். இப்போ பல பேர் வந்து நாங்களும் பள்ளிவாசல் கட்டி வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லி வைத்து கொண்டு அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது பள்ளிவாசல் என்று அல்லாஹ் என்ன காரணத்தை சொல்லி சொன்னானோ, பள்ளிவாசலாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இதில் இதனுடைய ஷர்த்து என்ன என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த ஷர்த்து மீறப்படுகின்றது. இன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பள்ளிவாசல் என்பதற்கு உண்டான முதல் தகுதி என்ன? பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்கு உரியதாக அது இருக்குமே ஆனால் அதுக்கு உள்ள முதல் கண்டிஷன், அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. அப்படி வேறு யாரும் அதில் அழைக்கப்படுவார்களே ஆனால் அது பள்ளிவாசலே கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பள்ளி அல்ல என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இப்போ என்ன நடமா நடக்குது, வேற யாரை அழைக்கிறதுனா வந்து வேற மாதிரி விளங்கிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் அப்துல் காதர் போகிறாரு, அப்துல் காதர் பாயின் கூப்பிடுறது அது கிடையாது, அது அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்தது ஆகாது. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது என்றால் பிரார்த்தித்து அழைப்பது, அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து அழைப்பது, அல்லாஹ் கொடுக்குற மாதிரி இவர் கொடுப்பார் என்று அழைப்பது, அல்லாஹ் கேட்குற மாதிரி இவர் கேட்பார் என்று அழைப்பது, இப்படி ஒருவர் அழைப்பாரே ஆனால் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதை ஆமோதிக்குமே ஆனால் அது அல்லாஹ்வுடைய பள்ளி அல்ல, அது வந்து வெறும் கட்டடமாக தான் அல்லாஹ் பார்ப்பான் என்று நாம் இந்த வசனத்திலிருந்து விளங்கி கொள்கின்றோம். இப்போ என்ன நடக்குது, சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு மௌலூது ஓதுறோம், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு மௌலூது ஓதுறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால மௌலூது ஓதுறோம், சுபஹான மௌலூது என்று சொல்லி வைத்து கொண்டு மௌலூது என்ற பேரில் ஓதுகின்றார்கள். எப்படி, யா முஸ்தபா, யா முர்தலா, யா சாலதி, யா சையீரி, யா ரசூலுல்லாஹ், முஸ்தபாவே, முர்தலாவே, அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கின்றார்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் என்று சொல்லி, யா ரசூலே, யா ஹபீபே அப்படின்னு சொல்லி அழைத்து, அந்த அஃபாருல் ஹதாயா வத்து நூபில் மூபிகாத் அந்த சத்தாரு மசாவி மூக்கிலுல் ஆசராத்தி, நீங்கள் தான் எங்கள் பாவம் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் தான் அழித்துழிக்கக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர், பெரும்பாவம் எல்லாத்தையும் நீங்கள் தான் மன்னிப்பீங்க, நீங்கள் தான் எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மறைக்கக்கூடியவர் என்று சொல்லி, இப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து அழைக்கின்றார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்லி கேட்டான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் இப்படி கேட்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கக்கூடிய, அதே மாதிரி மைதீன் அப்துல் காதர் ஜீலானி மௌலூதுன்னு ஓதுவாங்க, ஆயிரம் தடவை அழைத்தால் அப்துல் காதர் ஜீலானி உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி அழைக்க சொல்லுகின்றார்கள். இது எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியாக ஆகும்? இது ஃபஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தால் அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலே கிடையாது. இந்த மாதிரியான பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்றால், மஸ்ஜிதன் நிராரன் குஃப்ரன், எந்த பள்ளிவாசலானது பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியதாக, மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுக்கு புகலிடமாக எந்த பள்ளிவாசல் இருக்கின்றதோ அந்த பள்ளிவாசலை எழுப்பியவர்கள் சொல்கின்றார்கள்,
நாங்கள் நன்மையை நாடித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டினோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்ல லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலத்திலையும் போய் நீங்கள் நின்று வணங்காதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஒரு பள்ளிவாசல்ல போய் நம்ம நின்று வணங்குறதாக இருந்தால் அந்த பள்ளிவாசல்ல போய் நின்று நாம தொழுவதற்கு தகுதி உடையதாக, அது அல்லாஹ்வுடைய பள்ளியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்க கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதோட சேர்த்து இந்தந்த பண்புகள் என்னென்ன பண்பு, பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய, அதோட மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுக்கு புகலிடமாக இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான பள்ளிகளில் போய் நீங்கள் நின்று வணங்கவே கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசல் கிடையாது. வெளியே வேணால் போர்டு போட்டிருக்கலாம், அது பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல், பெரிய பள்ளி, சின்ன பள்ளி, ஜும்மா பள்ளின்னு போட்டிருக்கலாம். வெளியே இருக்கிற போர்டு மேட்ரு கிடையாது, உள்ளே இருக்கிற செயல்பாடு தான் மேட்ரு. இப்போ வந்து ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் வந்து ஒரு பவுண்டோ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு வைங்க, பேர் தான் பவுண்டோ கவர் இருக்கு, உள்ளே வந்து ஒரு சாக்கடை தண்ணியை பிடிச்சி வச்சுருந்தா பவுண்டோன்னு குடிப்போமா, வெளியே தான் பவுண்டோன்னு லேபிள் ஒட்டியிருக்கா இல்லையா, லேபிள் வெளியே இருக்குது பவுண்டோன்னு ஒட்டியிருக்கு, உள்ளே என்ன இருக்குது பார்ப்போமா இல்லையா, வெளியே போர்டு வந்து அல்லாஹ்வுடைய பள்ளி வெளியே போட்டிருக்கிறான் போட்டிருக்கீங்க, ஆனால் உள்ளே அல்லாஹ்க்கு இணையற்பிக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியா கருதப்படும் என்ற அடிப்படையில் அல்ல, அப்படி பள்ளியில போய் நீ நிக்காதா, ஒரு காலத்திலே நின்றா நின்று வழங்கி விடாது என்று சொல்லி அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில இது போன்ற பள்ளிவாசல்களை நாம் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். அந்த மாதிரியான பள்ளிவாசல்களை போய் நான் நின்று வழங்கக்கூடாது அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அது போன்ற பள்ளிவாசல் இருக்குமே ஆனால் அதுல போகக்கூடாது. நம்ம வந்து அது அல்லாம வேற நம்மளுடைய வீடுகளில் கூட தொழுதுகிறலாம், அல்லாஹ் அதுக்குரிய கூலியை கொடுப்பாங்கட்ட, ஏன்னா தூரம் தொலைவில் இருந்தால் நடந்து போகலாம், இல்லாட்டி இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய வீடுகளில் தொழுதுகிறலாம், எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல தொழுது கொள்ளலாம். அங்கே போய் நாம் நின்று வணங்குவோமே ஆனால் அது அல்லாவிடத்தில் நாம் குற்றவாளியாக ஆகிடுவோம் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இணைகற்பிக்கக்கூடிய இமாமா இருந்தால் அவர் இந்த மாதிரி பள்ளி கரெக்டாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய இமாம் வந்து இணைகற்பிக்கக்கூடிய இமாமா இருந்தால் அங்கேயும் போய் நம்ம இந்த தொழக்கூடாது, அவர் பின்னாடி நம்ம தொழக்கூடாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதில் சில பேர் கேட்பாங்க அது எப்படி, இது வந்து ஒரு பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியாக இருக்கும் பொழுது கட்டடம் வந்து நல்ல கட்டடமாக இருக்கும் பொழுது அதில் உள்ள ஆட்கள் இணைகற்பிக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யறது, தவீத் பள்ளியில் வந்து ஒருத்தன் வந்து மௌலவி ஓதிட்டு போயிட்டு அதில் தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, அப்படி எதிர்கேள்வியெல்லாம் கேட்பாங்க. தவீது பள்ளி இருக்குது, தவீது மர்கஸே இருக்குது, அதில் ஒருத்தர் வந்து மௌலவி ஓதிட்டு எஸ்கேப் ஆகிட்டார், ஏன் ஓதிட்டாங்கப்பா இன்னும் தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னா குதர்க்கமாக கேட்பாங்க. இது வந்து கள்ளத்தனமாக வந்து ஒருத்தன் வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவுளியாட துவாசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம போய் பார்க்க முடியுமா, அதை இதில் கூடும் கூடாது என்பதற்கு முடிவெடுப்பதற்கு உண்டான விஷயம் என்னென்னா பள்ளிவாசனுடைய நிர்வாகம் என்ன கையில் இருக்கு, யார் கையில் இருக்கு, அல்லாஹ்க்கு இணைகற்பிக்கக்கூடியவருடைய கையில் இருக்கா அல்லது ஏகத்துவவாதிகளுடைய கையில் இருக்கா, இதைத்தான் நம்ம அளவுகளாக வைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணைகற்பிக்கக்கூடியவர்கள் அதில் வந்து கையாண்டார்கள் நிர்வாகம் பண்ணாங்கன்னா அது கூடாது, அந்த பள்ளியே தவீதுல தவீஜ மாதத்தில் கொடுப்பாங்க. நம்ம நிர்வாகம் பார்த்தோம்னா கட்டிடமெல்லாம் அதே கட்டடம் தான், அதே செங்கல், அதே கூரை, அதே வந்து எல்லா ஏற்பாடுலாம் அதுதான், ஆனால் அது ஆகுமான பள்ளியாக மாறிடும். அதுக்கு அளவுகோல் என்னென்னா அந்த நிர்வாகம் என்னன்றதான் மேற்றே ஒழிய அந்த செயல்பாடுகளை நிர்வாகம் அங்கீகரிக்கின்றதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் இருந்தால் அதை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்பதை இதற்கு வணக்கம். பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேன், பட்டி செய்பவர் வீட்டில் போய் விருந்து அளிக்கலாமா, விருந்து சாப்பிடலாமா? சரி, அதாவது வட்டி வாங்கக்கூடியவர்களுடைய வீட்டில் போய் விருந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பல மூடநம்பிக்கைகள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப பில்டப் பண்ணி கொடுத்து வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரியான கேள்விகள் எழும்புது. என்னென்ன மாதிரிலாம் பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, வட்டி வாங்கினவனுடைய நிழலில் கூட நீ விழக்கூடாது, அந்த நிழலில் கூட நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி வந்து ஒரு நேச்சர் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் விட்டடிக்கிறது தான். குரான் ஹதீஸில் எந்த ஆதாரம்லாம் கிடையாது. இவங்களாம் வந்து பில்டப் பண்ணி இந்த வட்டி என்பதை ரொம்ப கொடூரமாக காட்டணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க நேர்ச்சை பண்ணுவாங்க, தனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய மலத்தை சாப்பிடுவதாக நேர்ச்சை பண்ணிட்டாங்களாம். சரியா, நேர்ச்சை பண்ணவனையும் பிறக்காத நம்பி பண்ணாங்க போல. பார்த்தா புள்ளை பிறந்துருச்சு, புள்ளை பிறந்துட்டா இப்போ போய் மலத்தை தின்ன முடியுமா? அப்போ என்னடா இது, இந்த மாதிரி பிறந்து போச்சா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஃபத்வா கேட்க போனாங்க. யார் சொல்லலை எப்படி நான் அவர் நேர்ச்சை பண்ணேன், இந்த மாதிரி மடத்தனமான நேர்ச்சையெல்லாம் கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. ஆனால் என்னவா, இந்த மாதிரி போய் கேட்டவனையும் இப்படி வந்து என்னுடைய குழந்தையினுடைய மலத்தை நான் தின்னணும்னு தின்றேன்னு சொல்லிட்டு நேர்ச்சை பண்ணிட்டேன், இந்த நேர்ச்சியை நான் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு கேட்டவனையும் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நீ என்ன செய்யணும், வட்டி வாங்குறவன் இருக்கான்ல அவன் வீட்டில் போய் சாப்பிடு, மலத்தை தின்ன மாதிரி ஆயிடும். அப்போ அவன் வீட்டில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி மலத்தை தின்ன மாதிரி என்று சொல்லி இப்படி பில்டப்புகளை கொடுத்து வச்சதுனால தான் இது போன்ற கேள்விகள் எழும்புது. ஆனால் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு யூத பெண்மணியினுடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாங்கன்னு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த கைபர் போரனுடைய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணியினுடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டார்கள். யூதர்களை ஃபுல்லாக எல்லாம் எப்படி சபிக்கிறான், யூதர்களை எல்லாம் சபிக்கிறான், இதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து தவறான முறையில் வட்டியை உண்ணக்கூடியவர்களாக இருந்ததுனால அவர்களை சபிப்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். யூத சமுதாயம் முழுவதுமே வட்டியில் தான் ஊறி போயிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போ வந்து யூதர்கள் வந்து வட்டியில் வட்டியை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிற நிலைமையில் அவங்க போட்ட விருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கன்னா, அப்போ இதில் மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அவன் வந்து அந்த மாதிரியான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு அவன் சாப்பாடு கொடுத்தான்னா நமக்கு விருந்தாக அவன் தெரியும்தான். இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். நமக்கு விருந்து கொடுக்குறான், விருந்து கொடுக்கின்றான் என்ற அடிப்படையில் நமக்கு வருகிறது அன்பளிப்பு, அந்த அடிப்படையில் அதை சாப்பிடலாம். இப்படி இதுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்தா வந்த பொருளோ சதக்காவா வந்த பொருளோ ஹலாம் இல்லை, ஹலால் இல்லை, ஹராம் தான், அதை சாப்பிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அதை ஹராம் ஆக்கியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில் பரீரா என்ற பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்தா சதக்காவா ஒரு பொருள் வருது, ஒரு இறைச்சி. அந்த இறைச்சியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். அதே இறைச்சி தான் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அன்பளிப்பாக கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறான், யார் ரசூலுல்லாஹ், என்ன இதை போய் சாப்பிட்டுக்கிறீங்க, இது வந்து பரீராவுக்கு சதக்காவா வந்ததில்ல அப்படின்னு சொல்லி சொன்னவனையும் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரீராவுக்கு தான் வந்து அது சதக்கா, எனக்கு இது அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்றது நம்ம பார்க்க தேவையில்லை, நமக்கு அவங்க எப்படி கொடுக்கின்றார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு அன்பளிப்பாக வரும் பொழுது அன்பளிப்பை வாங்கி சாப்பிடுவது மார்க்கத்தில் தடையாகாது, அந்த பாவத்தை நம்ம செஞ்சோன்னு வராது. இப்படி நம்ம பார்த்தோம்னா எந்த வேலையுமே நம்ம செய்ய முடியாது. இது சாத்தியப்படுமா? இப்போ ஒருத்தவர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வியாபாரம் பண்ணுறதெல்லாம் வாங்குகிறோம், ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறார், அவருடைய வியாபாரத்துலேருந்து இப்போ ஒரு அரை கிலோ அரிசி, ஒரு கிலோ அரிசி வாங்குகிறோம், அவர் வந்து ஹராமான அடிப்படையில் சம்பாதிச்சிருக்காருன்னு வையே, அவர் தான் அந்த காசை போட்டு அரிசியை வாங்கியிருக்காரு. அப்போ அதை போய் நம்ம வாங்கினா இது இந்த மாதிரி வந்து இதுலேருந்து வாங்கி கொடுத்த ஆளுகிட்ட இருந்து வாங்குற அறிவு அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றையாக பார்க்க முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்படி பார்க்கறது மார்க்கத்தில் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை என்று நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். என்ற அடிப்படையில் அவங்க செய்ததற்கு நம்ம பொறுப்பாக முடியாது, அவங்க செஞ்சதுக்கு அவங்களும் அல்லாவிடத்தில் பயிர் சொல்வார்கள். என்ற அடிப்படையில் இது சாப்பிட்றது வந்து விருந்துன்றது வந்து மார்க்கத்தில் தடை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தெளிவாக செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்றத அடுத்து. புறா வளர்த்தா தர்த்தின்னு சொல்கிறாங்க, புறா வளர்த்தா தர்த்தின்னு சொல்கிறாங்க, ஏன்னு கேட்டால் ஒத்தகலை நிற்கிது அப்படிங்கிறாங்க. இடன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க மல்லிகைக்கட்டை வச்சுருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் மாதிரி வந்து புறா இல்லாத போது வியாபாரம் நல்லா இருந்துச்சு, புறா வந்ததுக்கப்புறம் வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. சரி, வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க.
புறா வளர்க்கிறது வந்து தர்த்தினியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்போ வந்து புறா வளர்க்கறது ஏன் தர்த்தினி அப்படின்னா அது ஒத்த காலில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு வியாபாரம் ஒருத்தவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, புறா வளர்த்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி வியாபாரம் வந்து நஷ்டமாக போச்சு, இது எப்படி மார்க்கத்தில் உள்ளதா அப்படின்றாங்க. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் மரணடி கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வந்தார். சரியா, இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பறவை சவனம் பார்க்கப்பட்டு பறவையை வைத்து சவனம் பார்ப்பார். இது வந்தால் இப்படி, இந்த பறவை இங்கிட்டு போனால் இப்படி, இந்த பக்கம் போனால் இப்படி என்று சொல்லி நம்பிக்கை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவை சவனம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதை பார்க்கணும். இந்த புறா வளர்க்குறதுனால தர்த்தினியோ அப்படின்னா அல்லாஹ் என்ன நாடுனானோ எந்த ஒரு நன்மையோ தீமையோ அல்லாஹ் விதித்தது தான், அவனுடைய ஏட்டில் உள்ளது தான் நமக்கு நடக்கும்னு சொல்லி நம்ம நம்பும் பொழுது அல்லாஹ் விதித்ததை தவிர உன்னை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா வகுவ மௌலானா, அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அது தவிர வேறென்று எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவான நம்ம நம்பணுமா. இந்த புறா வந்து ஒத்த காலில் தூக்குச்சு, ஒத்த காலில் நிற்கிது, எந்த புறா ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு தெரியல, ரெண்டு காலையும் ரெண்டு காலில் நின்றுச்சுன்னா அப்போ தர்த்தினியம் போயிருமா? அப்போ இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்குது. அது வந்து மேற்கொண்டு அதிகமாக பறந்துக்கிட்டு தான் தெரியும், புறா கிலோமீட்டரு பல கிலோமீட்டர் கணக்கில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு பறந்துக்கிட்டு தான் தெரியும். அப்படின் பொழுது இது வந்து தர்த்தினியம் அப்படின்னு சொல்லுவார்களே, ஆனால் அது வந்து முற்றிலுமான மூட நம்பிக்கை. இது இந்த மாதிரி நிறைய இருக்குது, இது வச்சா தர்த்தினியம், இந்த வெளியே போகும்பொழுது வந்து இந்த தலைமுடியை திறந்து போட்டு அதை அது ஒரு தர்த்தினியம், கருப்புக்கிற தர்த்தினியம். இதெல்லாம் வந்து பிற மத கலாச்சாரம், பிற மதத்தில் என்ன செய்வாங்கன்னா இப்படிலாம் சொல்லுவாங்க. வெளியே கிளம்பும் பொழுது ஏதாவது வந்து பூனை குறுக்காட போயிட்டா தர்த்தினியம் அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து இது தவறான வார்த்தைகள் வந்து வெளியே கிளம்பும் போது கேட்டுச்சுன்னா அது தர்த்தினியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மாதிரி நம்புறது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றி விடும் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்படி வந்து புறான்றது வந்து ஒரு மேட்டர் கிடையாது, பறவை சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, அது எல்லாம் இணைகரிப்பிக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அடுத்து என் பேர் தாஜுஜெயம், அதராம்பட்டினம். என்னோடய கேள்வி என்னென்னா மறுமை நாளில் வந்து அல்லாஹ்வுத்தால வந்து சைத்தானுக்கு வந்து நரகன்னு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்பொழுது எல்லாம் நரகத்தில் கொடுக்கும்போது நெருப்பில் தான் போடுவான், அப்படிங்கும்போது சைத்தா வந்து நெருப்பால் தான் படைக்கப்பட்டான், அப்போ நெருப்புக்கு நெருப்பு ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்து சைத்தானுக்கு நரகம் என்பது உறுதியாகிடுச்சு எல்லா குரானில் சொல்லிட்டான். அவன் வந்து சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், நரகத்தில் நெருப்பினால தான் வேதனை செய்யப்பட போவாங்க, நரகத்தில் நெருப்பினால தான் வேதனை செய்ய போகிறான். அப்போ அவனே ஒரு நெருப்பாக இருக்கிறான். அப்போ நெருப்பை வச்சு நெருப்பை எரிக்கும் பொழுது நெருப்புக்கு எப்படி சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்லாவுக்கு இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் தான். இதுக்கு வந்து இது வந்து என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சாபி ரம்மத்தில் யார்கிட்டே கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல லாஜிக்கான ஒரு விஷயம்தான். அவர் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு நெருப்பை வந்து எப்படி நெருப்பால் வேதனை செய்ய முடியும், சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாரா, கல்லை கொண்டு அடித்தாரா, அவர் கேள்வி கேட்டவரை கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காரு, அடி வாங்கிட்டு அவர் வலிக்குதான் இருக்கிறேன், வலிக்குது அப்படின்னா நீ மண்ணால் படைக்கப்பட்டவனால மண்ணை கொண்டே மண்ணடித்தா மண்ணுக்கு வலிக்குமா அப்படின்னோடையும் வலிக்குது, அந்த மாதிரி தான் நெருப்புக்கும் வலிக்கும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இது லாஜிக் தான், அது அல்லாஹ் வந்து வேதனை செய்வேன்னு சொல்லிட்டான், வேதனை செய்வேன்னா வந்து நெருப்பு இருந்தாலும் நெருப்பு மூலமாக அந்த நெருப்புக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட சைத்தானுக்கு எப்படி வேதனை செய்ய போகிறதுன்னு படைச்ச ரப்புக்கு தெரியாதா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வேதனை கொடுப்போம். நம்ம எப்படி மண்ணிலிருந்து படைஞ்சாலும் நம்ம வந்து மண்ணை கொண்டே அடித்தா கல்லை கொண்டே அடித்தா நமக்கு வலிக்க தானே செய்யுது, கீழே கீழே விழுந்து காலில் கைகளில் சிறையாப்பி ஏற்படுதா இல்லையா, அதுவும் மண்ணு தான் இதுவும் மண்ணு தான், மெட்டீரியல் வேறு மாதிரி மாறும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான வேதனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஒன்றா பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்றா,
அந்த சூனியத்தை பற்றி நம்ம ஜமாத்தில் முன்னாடி இருந்த முஜாஹிது, இலங்கையை சேர்ந்த முஜாஹிது, சூனியத்தை ஆய்வு பண்ணனால தான் தவி ஜமாத்துலேருந்து நீக்கிட்டாங்கிற குற்றச்சாட்டை முர்ஷிதா பசுங்க வைக்கிறாரு. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட விவாத ஒப்பந்தமெல்லாம் நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்டமாக சில மக்களுக்கு வந்து நெட்லலாம் படிக்கக்கூடியதெல்லாம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அவர் வந்து சூனியத்தை ஆய்வு பண்ணனால பிஜேவுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறனால அவரை நீங்கள் வெளியேற்றுனீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அங்கே வைக்கிறாங்க. ஆனால் அவருடைய வேறு குற்றச்சாட்டு என்னங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கடமை வந்து நம்ம ஜமாத்துக்கு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது வந்து முஜாஹித் என்பவர் வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காவில் எஸ்எல்டி ஜெயில வந்து தாயாக இருந்தார். அவர் தாயாக இருந்த நிலையில் தவி ஜமாத்திலிருந்து அவரை நாம் நீக்குகின்றோம். நீக்கிறதுனா எப்படி நீக்கிறோம்னா, இனிமேல் தாவா பண்ணியே அவர் செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதியோட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து விலகிற நம்ம நீக்கிறோம். அவர்கிட்டத்தில் அதை ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்டு ஏன் அவர் வந்து நீக்கணும் அப்படின்றதற்கு இப்போ அவர் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாரு அப்படின்னா, சூனிய சம்மந்தமான ஆய்வு பண்ணேன், அப்படி ஆய்வு பண்ண கருத்து வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்ததுனால என்னடா நம்மளை விட பெரிய ஆள் வந்துடுவானா, இவன் வந்துடுவான் போல அப்படின்றதுனால பிஜே வந்து இவரை நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பி விடுறாங்க பொய்யை அம்புட்டும். எதுக்காக நீக்கப்பட்டார் என்பதை முஜாஹிதே கேளுங்க சொல்லுவார். அவர் வந்து ஒரு மகா மோசமான மட்ட ரகமான மிக கேவலமான ஒரு வேலையை பார்த்தார். பெண்கள் தொடர்பான ஒரு வேலை, அதை வந்து கையங்களமாக பிடிச்சி எல்லாத்தையும் விசாரணை பண்ணி ஒரு தாயாக இருந்து கொண்டு ஏன் இப்படிப்பட்ட கேவலத்தனமான வேலையை நீ செய்தாய் என்று சொல்லி விசாரித்து, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடியவன் இனிமேல் நீ பயான் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை என்று சொல்லி ஆளை நீக்கணும். நம்ம ஆய்வு பண்ணதுனால நீக்கினதுன்னு சொல்லி சொல்லியிருக்காருல்ல, ஆய்வு பண்ணது உண்மைதான். குரானதீஸ் ஆய்வு கிடையாது, வேற ஆய்வு, பொம்பளை சம்மந்தமான ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஆய்வுனால தான் நீக்கியிருக்கிறோம். அம்புட்டுக்கு ஆதாரம் இருக்குது. முஜாஹிதே கேட்டுக்கொண்டார்னா வெளியிடுவோம், தயாராக இருக்கிறோம். வெளியிட போகிறோன்னு என்கிட்டே பேசினார். இந்த மாதிரி இவர் வந்து இதை நாங்கள் அம்புட்டே வெளியிடணும் ஃபோனை போட்டு நான் செஞ்சதெல்லாம் உண்மைதான் தப்பு தான், நான் இந்த தயவு செய்து வெளியிட்டுறாதீங்கன்னு அவர் சொன்னார். அம்முடைய ரெக்கார்டிங் இருக்குது, மறுத்தாருன்னா அதை போட்டு விடுவோம். இந்த மாதிரி வந்து பொய்களையும் புழுவும் முட்டையிலையும் இவைகள்லாம் ஆதாரம் இருக்காதுன்னு நினச்சி கொண்டு இவர்கள் இப்படி திசை திருப்புவார்கள். ஆனால் இதை வந்து நம்ம அம்பலப்படுத்துவோம் அப்படின்றத அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி கொடுக்கின்றோம். என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் வந்து நான் ஆய்வு பண்ணேன், நான் வந்து பிஜேபி போட்டியாக வந்துட்டேன், அதனால தான் நீக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவார்கள். ஆனால் அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்புறம் நம்ம வெளியிட்டதுக்கப்புறம் ஏன் வெளியிட்டீங்கன்னு ஏன் பயம்படும், எதற்கு வெளியிட்டீர்கள், யார் உங்களை வெளியிட சொன்னது, நீ தானடா சொன்ன, அதனால தானே வெளியிட்டோம் அப்படின்னா ஏன் வெளியிட்டீர்கள் மறுபடியும் கேட்குறது, நம்மளையும் கேட்குறது. இந்த மாதிரி தான் இவர்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் பக்காவாக ஆதாரம் இருக்குது. அம்புட்டும் அம்புட்டு எவிடன்ஸோடு தான் சொல்கிறோம், எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு தான் நம்ம சொல்லுவோம். அவரே என்கிட்ட பேசுகிறார், இந்த முஜாஹித் என்பவரே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, வெளியிட வேண்டாம் என்று கெஞ்சி கதறினாரு, அதெல்லாம் ஆதாரம் இருக்கின்றது, மறுப்பாறையானால் அந்த ஆதாரத்தையும் வெளியிடுவோம் என்பதையும் அவருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். ரெண்டாவது, பிஜேக்கு போட்டியாக வந்தால் பிஜே நீக்குவார்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபாண்டம். அவர் அவருக்கு மேலே ஒருத்தவர் வளர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் அழகாக ஊக்குவிக்கிறார், பல பாயிண்ட்டுகளை சொல்லி கொடுத்து பேசுங்கன்னு ஊக்குவிச்சு ஆளுநரை உருவாக்குறாரு, உருவாக்கி விடுறாரு. இப்படி உருவாக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தாயிகள் வந்திருக்கிறோம். இவ்வளவு தாயிகள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, பிஜே தன்னை விட பெரிய ஆளாக வேற எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் பிஜே மட்டும்தான் பயன் பண்ணிக்கிட்டு இருப்பார், வேறு யாரும் பயன் பண்ண மாட்டாங்க. அப்படி உருவாக்குறாரு ஆட்கள், அப்படி ட்ரைனிங் கொடுத்து விவாதங்கள்லாம் எப்படி எப்படி விவாதங்கள் பண்ணணும், எப்படி வாதங்கள் எடுத்து வைக்கணும், ஆய்வுகள் எப்படி பண்ணணும் என்று சொல்லி ஆலோசனை கூட்டங்களை போட்டு இப்படி பிரச்சாரங்களை உருவாக்குறதுனால தான் இத்தனை பிரச்சாரங்கள். அந்த லாஜிக்காக பேசுகிறதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் வர்றாங்க, உருவாகியிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுனால தான் நம்மளாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியும், மார்க்கத்தில் இப்படி பழகி கொண்டு தானே பேசுகிறோம், இப்படி தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காரா, எல்லாத்தையும் ஓச்சிக்கிட்டு இருக்காரா எல்லாத்தையும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் ஒரே ஒரு தடவை ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னு ஒரு ஆய்வு இருக்குல்ல, இந்த விஷயத்தை முதல்ல சொன்னது பிஜே கிடையாது, இந்த ஜமாத்தில் முதல்ல சொன்னது எம்ஏ சுலைமான் தான் சொன்னார்.
எம்மை தான் இந்த விஷயத்தை முதல்ல முன்வைக்கிறார். இல்லையே வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி ஆய்வு இல்லையே, பார்த்தா தெரியலையே, அப்படி வர்ற அதிசயம் எல்லாமே பலகீனமாக இருக்கு, அப்போ இது சரியாக தெரியலையே, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்பதான் சரியான நிலைப்பாடாக தெரிகின்றது என்று முதல்ல சொன்னது எம்மை சுலைமான் தான். இது ஆலோசனை கூட்டத்தில் சொன்னவனையும் பிஜே எதுக்குறாரு, என்னப்பா இது வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதிசயம்லாம் அப்படி இருக்கே அப்படின்னவனையும் அப்போ இதுக்கு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணும் பொழுது ஆஹா தவறாக இருக்குது. பிஜே யாரு, பிஜேவுடைய எம்ஏ சுலைமான் யாரு, உங்களுக்கு எம்ஏ சுலைமான் வந்து பிஜேவுடைய மாணவர், மாணவர் வந்து ஆசிரியருக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற சுட்டி காட்டினவனையும் அதை ஏற்றுக்கொண்டு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜக்காத்து ஒரு ஆய்வு என்ற புத்தகத்தை வெளியிட்டோமா இல்லையா, எம்ஏ தூக்கிட்டோமா, தூக்கிட்டு என்ன என்னைய விட ரொம்ப ஓவர ஆய்வு பண்ணுறாங்க, இவன் இருக்கக்கூடாது நீக்கணுமா நீக்கினாரா, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நாலு பேர் நல்லா வளர்ந்து வர்றது அவர் விரும்புகிறாரு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அப்புறம் இன்னும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் போய் சொல்வதற்கு ஆளுகள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கிறதுனால தான் தலைமையகத்தில் சும்மா வர வர அவருக்கு பண்ண தெரியாமையாக இருக்குது. தாயிகளை உருவாக்கணும், எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் கலந்து பேசுங்க, டிவி ப்ரோக்ராமில் என் பயானம் மட்டும் போடுங்கன்னு சொல்லலாமா இல்லையா, அவர் பயானம் தான் எல்லோரும் கேட்கவும் செய்கிறாங்க. அது நான் முஸ்லீம்ஸ்லாம் அவர் பயானம் விரும்பி கேட்குறாங்க. ஆனால் என்ன, எல்லாரையும் கலந்து உருவாக்கணும், விவாதங்களில் எல்லாத்தையும் தயார்படுத்துகிறாரா இல்லையா, அவர் ஃபுல்லாக முன்னாடி நீங்களா இருக்க மாட்டேன், எல்லா தாய்களையும் உருவாக்கணும் விவாதத்துக்கு அப்படின்னு சொல்லி விவாத ஒப்பந்தம் போன வரவன்ட கூட பிஜே இருக்க மாட்டார், மற்ற ஆளுக்கு தான் இருப்பாங்கன்னு சொல்லி இப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் விவாதம் பண்ணுவதற்கு இத்தனை தாய்கள் உருவாகியிருக்கின்றார்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்துவதற்கு இத்தனை பேச்சாளர்கள் உருவாகியிருக்கின்றார்கள், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடத்துவதற்கு இத்தனை பேர் உருவாகியிருக்கின்றார்கள். இது வந்து இதை பார்த்துட்டு உடனே பொறாமப்பட்டார் அப்படின்னு இதுக்கு இதே மாதிரி தான் பல பேர் சொல்லியிருந்தாங்க. பாக்கர் வந்து பிஜேக்கு எதிராக போட்டியாக உருவானாரோ அதனால தான் பாக்கர் நீக்கிட்டாரு. பாக்கருக்கு முதல்ல குழுவல்லா சூராக அர்த்தம் ஒழுங்காக சொல்லுவாரா பாக்கர், அதுக்கு ஒழுங்காக அல்லாஹ் சமது, சமதுனா என்ன தெரியுமா, தனித்தவன் என்ற அர்த்தம்ன்றாரு. சமதுனா தேவையற்றவன் கூட இந்த கூட தெரியல, குரான் தப்சீர் எடுக்கிறாங்களாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இறுதி நசிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு கூட சொல்ல தெரியாது, இது நசிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு இவர் எதுக்கு பிஜேபி போட்டியாக வர்றாரு, கூறுவார் வேணாம், சொல்கிற குற்றச்சாட்டை உருப்படியாக சொல்ல வேணாம். இவர் வந்து பாக்கர் வந்து பிஜேபி போட்டியாக வந்து முன்னாடி ஓவர்டேக் பண்ண போகிறாரா, ஒன்றும் கிடையாது, கிடந்து காய்ச்சி பூச்சின்னு கிடந்து கத்துவார், அது மட்டும்தான் தெரியும். மற்றபடி மார்க்க விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு வந்து மார்க்க ஞானமும் கிடையாது, அதனால புரட்சிகர பத்து வாக்கள் கொடுத்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரியா அப்படின்னு போது இந்த மாதிரி யாரை நீக்கிறோமோ உடனே நீக்கிறேன் என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு நீக்கினாலும் தெரியுமா, நாங்கள் வந்து பிஜேபி ஈக்குவலாக வளர்ந்து பிடிக்கல. இதே மாதிரி தான் இன்னொருத்தவர் சொன்னார், யார் தெரியுமா, ஒரு பேர் வந்து என்ன ரசாதி போவா, ஒரு ரசாதி ஒருத்தவருங்கல்ல ரிஃபாயி ரசாதி ஒருத்தவருங்க, கோவை ஜாயிரு ரிஃபாய் ரசாதி இந்த மாதிரி ஆளுங்க, ரிஃபாய் ரசாதின்னு சொன்னார். இதான் சொன்னார், நான் வளர்ந்து வர்றது பிஜேபி பிடிக்கல அதனால தான் என்னை நீக்கிட்டாரு, அவர் பண்ண சேட்டையின் காரணமாக அவளை தூக்கணும். இப்போ சுனஞ்ச மாத்தில் போய் சேர்ந்துட்டார் ஆள் சரியா, சுனஞ்ச மாத்தில் போய் சேர்ற அளவுக்கு ஆள் இருக்காருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு குழியவாதின்னு ஸ்மெல் பண்ணி ஆள் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் பேச்சுக்கள்லாம் தெரியணும்னா ஆளை தூக்கணும். நடவடிக்கை எடுத்து வச்சோம்னா ஒழுங்காக இருந்து கரெக்டாக திருப்பி வந்து சேரலாமா இல்லையா, நான் வந்து இனிய மார்க்கம்லாம் செய்கிறது பிஜேபி பிடிக்கல, அவருக்கு போட்டியாக இனிய மார்க்கம் பண்ண ஒரு ஆள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரால் ஜீரணிக்க முடியல. எதை சொல்கிற, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான்ற மாதிரி இவர் வந்து பிஜேபி போட்டி இந்த மாதிரிலாம் கோவை ஜாயிருந்தே மாதிரி தான் சொன்னார். கோவை ஜாயிருந்தா தெரியுதுல, இப்போ தாமக தலைமை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஞானம் பண்ண முடியுவார். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இப்படிலாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறதா இருந்தால் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இது பொய் என்பதையும், இது வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடியவர்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நல்லா உருவாகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுனால தான் இப்படி பேச்சாளர்கள் பயிற்சி எங்கேயா வைப்பாங்களா, வருஷம் வருஷம் 100 பேச்சாளர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்க, மற்ற ஆளுங்களை என்ன நினைப்பாங்கன்னா தனக்கு எதிராக போட்டிக்கு எவனும் வந்துடக்கூடாதுன்றதுல தான் கவனமாக இருப்பாங்க. இங்கே இங்கே என்ன நினைக்கிறோம், இந்த ஜமாத்தில் பேச்சாளர்கள் அதிகமாக உருவாக்கணும்னு சொல்லி 6 பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், 1 கோர்ஸ் ஒவ்வொரு வருஷம் நடக்குது, 100 பேச்சாளர்கள் குறைஞ்சது 90 பேர் ஒரு வருஷம் உருவாகி கொண்டிருக்கின்றார். அந்த 1 தாயிகள் அப்படி வந்தவர்கள் தான் இப்போ விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கின்றார்கள்.
இப்படி ட்ரைனிங் பண்ணி கண்ணு கூட பார்க்குறாங்க எல்லாம் இப்படி பேச்சாளர் உருவாகிட்டு இருக்கிறத இவங்க வந்து பொய்யாக இட்டு கட்டி சொல்கிறாங்கன்றது இந்த நிகழ்வுகள் மூலமாக அதை உண்மைப்படுத்தக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய பேர் தௌஃபிக் முடிச்சக்காடு. நான் இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து லீவுக்கு வந்திருக்கேன். அப்போ நோம்பில் வந்து எங்களுக்கு வந்து முதல் நாள் பிறகு பார்த்து அங்கே நோன்பு ஆரம்பித்தோம். அந்த வருஷப்படி நோன்பு வச்சு கடைசி அங்கே 29 நோன்பு தான், இங்கே 29 நோன்பு தான். அப்படி இருக்கும்போது பிரயாணத்தில் வரும்போது ஒரு நோன்பை விட்டுட்டேன் நான். அப்படி இருக்கும்போது நான் அந்த விட்ட நோன்பை வந்து கலா செய்யணுமா? அதே போல் அதே என்னோடய நண்பர்கள் சொல்கிறாங்க, அந்த 29ஆம் தேதி அங்கே பெருநாள் கொண்டாடுறதுனால நாங்கள் இங்கே வந்து நோன்பு வைக்கிற ஹராமு, நாங்கள் இந்த அந்த 29 நாள் நோன்பு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நோன்பு வைக்கிறது ஹராமுன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. வெளிநாட்டில் பிறை பார்த்து விட்டு முதல் நோன்பு பிடிச்ச நிலையில் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தால் இங்கே 29ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே நம்ம ஒரு நாள் லேட்டாக தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னும் பொழுது அது வந்து அவங்க மொத்தம் வந்து 29 நோம்பு அவங்களால் வைக்க முடியும். 28ஓடையும் முடிஞ்சிருச்சு, பெருநாள் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு நோம்பு அவருக்கு விடுபட்டுருக்கு. அப்படியே இதை நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து அப்படி பெருநாள் அன்னைக்கு நோம்பு வச்சா அது ஹராமு அப்படின்ற அடிப்படையில் அங்கே பெருநாள் கொண்டாடிப்பாங்க. அன்னைக்கு ஒரு 28ஆம் நோம்பு வச்சுருப்பாரு. அப்போ இது ஹராமில்ல, நீ எப்படி எந்த ஒரு நோம்பு வச்சு எந்த ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு பயணத்துல வந்துட்டு ஒரு நோம்ப விட்டுட்டாரு, விட்டுட்டீங்களா? விட்டுட்டு திரும்ப அங்க வந்து இங்கே வந்து அவர் நோம்ப வைக்கும்போது டைம்ல மாறு கொடுக்கல. நீங்க ஒரு டயத்துல ஏறுவீங்க, இறங்குற டைம் வேற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க வந்து விடுபட்டது ஒரு நோம்ப விட்டால் பிரயாணத்துல இருக்கிறவங்களுக்கு சலுகை இருக்குல்ல. அவங்க வந்து பிரயாணத்தை விடுபட்ட நோன்புகளை இன்னொரு ஒரு நாள் வைக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அந்த அடிப்படையில் அது மார்க்கத்தில் ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது. பிரயாணத்தினால விடுபடுமே, ஆனால் பிரயாணத்தில் இருக்கிற ஆளுகள் வந்து கட்டாயம் நோம்பு வைக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. யார் நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருக்கிறார்களோ அவர்கள் அதை அல்லாத வேற ஒரு நாள் அதை கணக்கிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் வேற ஒரு நாள் நம்ம கணக்கிட்டு கொண்டு அந்த நாளில் நம்ம நோம்பு வைத்தலாம். அப்படி வந்து ஒரு நோம்பே வந்து கரெக்டாக எல்லா நோம்புமே வச்சுட்டு வந்து ஒன்று மிஸ் ஆகுதுன்னு கூட வச்சுக்கிறீங்களே. மாதம் என்பது 29 அல்லது 30ன்றாங்க ரசூல் சொன்னாலும் வச்சுக்கோங்க. 28 நாள் மாதம் முடியாது. அப்போ ஒன்றும் நம்ம ஹலா செஞ்சுக்கிற வேண்டியதுதான். மார்க்கத்தில் தப்பு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் அங்கே பெற பார்த்த அன்னைக்கு பெற பார்த்த அடிப்படையில் அங்கே பெருநாள் கொண்டாடுற அன்னைக்கு இன்னைக்கு நம்ம அங்கே இங்கே நோம்பு வச்சோம்னா அந்த இதோட லிங்க் பண்ணி அதை ஹராம்னு சொல்லி சொல்லுவார்கள். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம எந்த